அஞ்சலி எப்படா வருவா? இரு மச்சி, அஞ்சலி கண்டிப்பா வந்துருவாங்க. சரி மச்சி, உன் தண்ணி கொடு. ஐயோ, அது தண்ணி இல்லை, காஃபி. எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு. Wow! Wait, 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 wait. Take it. Hey! கொண்டே போடுமே, போடா. சாரி சார். போடா. பொம்பளை பிள்ளைக்கு போய் பூ கொடுத்துட்டு இருக்கா. அண்ணி. அதோ அவர் ஃப்ரெண்ட் கௌரி. ஓ ஆல இங்க காணோம். வாங்க நீ. வாங்க. ராம். அண்ணி வந்திருக்காங்கடா. வாங்க. வாங்க. ரொம்ப நன்றிங்களா. பேக் கொடுங்க. தேங்க்ஸ். வாங்க போலாம். மச்சி சிவா, அண்ணி வந்திருக்காங்கடா. அப்புறம் அஞ்சலி, கோயில் ஷூட்டிங் நல்லா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சதுங்க. நான் போனது கூட சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். ஓ நைஸ், சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலா? அந்த கோயில்ல அப்படினா விசேஷம்? அங்க தீ மிதிச்சா கண்டிப்பா நினைச்சதெல்லாம் நடக்குமா? டே சிவா, என்னடா பாரு. அஞ்சலி, ஒரு விஷயம் வாங்க. என்னங்க? இந்த ஃபேஸ்புக் வீடியோ பாருங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. அதுல கண்ட கண்ட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இல்ல இல்ல, பரவாயில்ல, பாருங்க. ஒரு தடவை பார்த்தா ஒண்ணும் ஆகாது. Hey, hey, look at baby. Come on, come on, let us see. Yar river, if a yar river. Yar river, if a yar river. Mullu pusanikaya sothula marachale. Hey, hey. Come on baby. நீ பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்த? அங்க உனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சொல்லு. மச்சி, அவங்க பாஷா படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அடிக்கடி தீவில் போடுறாங்களா? பார்த்துருப்பா. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட், இது வரைக்கும் நான் பாம்பே போனது கூட இல்லை. நீ இந்த வீடியோவில் பார்த்தியே, அதுதான் ரியல் அஞ்சலி. எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அந்த மாதிரி நடிச்சேன். அப்போ எங்களை மூலிகை ரெஸ்டாரண்ட் கூட்டு போனது சும்மா வெறுப்பேத்த தான். அப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது? அன்னைக்கு வரும்போது கூட கேஎஃப்சில ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் வந்தேன். அப்ப இவனுக்கு அளவு குத்த சொன்னது? அப்படி சொன்னா அலறி அடிச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்துவான்னு நினைச்சேன். பட் அப்ப இந்த கல்யாணத்து வந்தது நம்ம கல்யாணத்தை நிறுத்த தான். அஞ்சலி, கிரேட். நம்ம கல்யாணத்தை நிறுத்ததுக்கா வந்த? ஆமா. அடடே, நானும் அது தான் வந்தேன். அப்படியே செகண்ட்ஸ், சேம் பிஞ்ச். தேங்க்ஸ். கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்கலாம், இது தெரியாம நிறைய பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான்? ஒண்ணு இல்ல. சரி, இந்த கல்யாணத்தை நீ உன் அப்பா கிட்ட சொல்லி நிறுத்திடலாமே. அவர் உன் பேச்சு கேட்க மாட்டாரு? கேப்பாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவருக்கு மேல பாசம் இருக்கு. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல என்ன டார்ச்சர் பண்ணிட்டாரு. டார்ச்சர் பண்ணிட்டாரா? ஆமா. அம்மா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. ஏன், அப்பாவுக்கு வயசாகுது இல்ல, நான் என் பேர குழந்தையெல்லாம் பார்க்க வேணாம். ஒத்துக்கோமா பிளீஸ். ஏன்பா, நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் மேரேஜ் பத்தி பேசாதீங்கன்னு. டிஸ்டர்ப் பண்ணாம போங்க பிளீஸ். ஒரு பெண் புறா தண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ. திட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவும் முறிந்தது. என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோடு மல்லு கட்டி ஏ மார்பில் முட்டுதடி. கண்மணி கண்மணி, தீப்பட்ட காயத்தில் தேள் வந்து கொட்டுதடி. கண்மணி ஏ கண்மணி. ஊர ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? கல்யாணம் தானே பண்ணிக்கணும். பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு பாடாதீங்க, போய் தூங்குறீங்களா?
ரொம்ப தேங்க்ஸ் மா. இப்படி பாடி பாடி டார்ச்சர் பண்ணியே எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒதுக்க வச்சிட்டாரு. ரொம்ப கொடுமையான அப்பனா அப்புறம் போல இருக்கு. எங்க அம்மாவே பரவாயில்ல. எனிவே நம்ம இந்த மேரேஜ பிளான் பண்ணி நிறுத்திட்டோம். அதான் மேட்டர். லெட்ஸ் ராக் தி வில்லேஜ் கைஸ். கம் ஆன் கம் ஆன்.